வணக்கம் நண்பர்களே, நான் உங்க மதுரைக்காரன் பிரிட்டன்ல இருந்து. அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஸியா ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கிறேன், பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா வந்தேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கொஞ்சம் பசங்களை வந்து மீட் பண்ணேன், சரியா? அவங்கள வந்து ஒரு 6 மந்த்ஸ் பேக் வந்து மீட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமேல இப்போ ரீசெண்டாக திருப்பி மீட் பண்ணேன். அப்புறம் இங்கே நிறைய பசங்கள்ட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது எல்லாருமே சொல்கிற ஒரு ப்ராப்ளம் தான். என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கிற சாப்பாடு, சரியா? அதாவது யாருமே சரியாகவே சாப்பிட மாட்றாங்க. சரியாக சாப்பிட மாட்றாங்கன்னா ஒரு, அதாவது ரெண்டு டீம் இருக்குது. ஒரு டீம் வந்து ஒன்றுமே சாப்பிட்றது கிடையாது. எதில் உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னா, காலையில் பிரெட்டு, சரியா? பிரெட்டில் ஜாம் தடவி சாப்பிட்றாங்க, இல்லை நட்டல்லா தடவி சாப்பிட்றாங்க, சுகர் காலை நத்தால் எந்திரிச்சு அதை அதை போட்டு சாப்பிட்றது. இன்னொன்று வந்து நூடுல்ஸ், நேரங்காலம் தெரியாம மத்தியானம் சாயங்காலம் நைட்டு இந்த நேரம் ஆனாலும் மேகி நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்றது. நம்ம ஊர்லேருந்தே நிறைய பேக் பேக்காக எடுத்துகிட்டு வேறு வந்துடுறாங்க. இங்கேயும் வந்து 3 for 1 pound, 4 for 1 pound அப்படின்லாம் விற்பாங்க. நம்ம இந்தியன் ஷாப் பாகிஸ்தானி ஷாப்ஸ்லாம் வந்து விற்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பையன் எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ஒரு பையன் வந்து பயங்கர மெலிஞ்சு போயிட்டு ஆள் ரொம்ப வீக்காக போயிட்டான். இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, பயங்கர ஃபேட்டி ஆகிட்டான் அந்த பையன், சரியா? இது எல்லாமே வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நடந்த ஒரு விஷயம். எனக்கு பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுனா இப்படி சொல்கிறாங்க. அதாவது இன்னொரு பையன் குண்டானா பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், வெளியே போய் பர்கரு அப்புறமேலாம் ஃப்ரைட் சிக்கன், இங்கே வந்து நிறைய கடை இருக்கும், ஃப்ரைட் சிக்கன் சொல்லி, சரியா? அப்புறம் அந்த ஷவர்மா அது இதுன்ட்டு நூட்டுல்ஸுக்கு பீட்ஸா வெளியேவா வாங்கி சாப்பிட்டு அவனோட பாடி அப்படியே ஆகிடுச்சு. இன்னொரு பையனோட பாடி போவான் இப்படி ஆகிப்போச்சு, சரியா? வெளியே போய் அவன் காசு செலவு வாங்குமே, வெளியே போய் சாப்பிட்ணுமேன்ட்டு வெறும் பிரெட்டையும் அதிகமாக சாப்பிட்டுட்டு என்றைக்கே ஒரு நாள் செய்வாங்கலாம், வீட்டில் வந்து ஏதோ ஒரு குழம்பு வைப்பாங்கலாம், அது ஒரு 4 நாள் சாப்பிடுவாங்களாம், இல்லை சாப்பிட மாட்டாங்களாம். ஸோ இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். இதான் வந்து ரெண்டு டீமாக இருக்குது. அவங்க மொத்தம் யாருமே உருப்படியாக சாப்பிட்றது இல்லை ஸ்டூடெண்ட்ஸு. இது வந்து உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்கக்கிட்ட கூட போய் சொல்லுங்கள், சரியா? அதாவது இந்த நாட்டில் எதுவுமே கிடைக்காம கிடையாது, இந்த நாட்டில் எல்லாமே கிடைக்கும், சரியா? நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு இங்கிலீஷ் சிட்டிக்குள்ளே போய் வாழ்கிறீங்க, அங்கே இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் போய் இருக்கிறீங்க அப்படின்னா மேபி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இந்தியன் ஷாப்ஸ் க்ரோசரி ஷாப்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம். முக்கியமான பெரிய பெரிய சிட்டிஸ்லாம், இப்போ மேன்செஸ்டர் எடுத்துக்கோங்க, லிவர்பூல் எடுத்துக்கோங்க, பர்மிங்ஹாம், லண்டன் சைட்லலாம் நிறைய தமிழ் கடையே வந்து நிறைய இருக்கும், சரியா? எல்லா இடத்துலையுமே வந்து டெஃபினட்டாக இந்தியன் க்ரோசரிஸ், நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஜாமானுமே இங்கே கிடைக்கும், சரியா? அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் ஸ்ரீலங்கன் ஷாப்ஸ்லாம் இருக்கும், சரி? அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க, இந்தியாவிலேருந்து இல்லை ஸ்ரீலங்காலேருந்துலாம் கொண்டு வருவாங்க. கீரை முதற்கொண்டு இங்கே எல்லாமே கிடைக்கும், அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மிளகு தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, எல்லா காய் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கிது. அதனால் உங்களுக்கு என்னென்னா கரெக்டான இடத்த கண்டுபிடிச்சி வாங்கி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் எனக்கு தெரியும், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு இங்கே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நாட்டில் ஆல்ரெடி இப்போ நம்ம வேறு ஒரு டெம்பரேச்சரில் வேறு ஒரு கிளைமேட் கண்டிஷன்ஸில் இருக்கிற ஒரு நாட்டிலேருந்து வர்றோம், இங்கே இந்த நாட்டுக்கு வர்றோம், சரியா? இந்த நாடு வந்து ஃபுல்லாக குளிர் நாடு, சரியா? இங்கே வந்து நம்ம டக்குன்னு உடம்பு வந்து அடாப்ட் ஆகணும், அது ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் அதனாலேயே நிறைய வரும், சரியா? சில பேருக்குலாம் இங்கே விட்டமின் டி, சன்லைட்டே கிடையாது, விட்டமின் டி குறைபாடு வந்து நிறைய வரும் இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, புரியுதா? நம்மளுக்கும் எனக்குமே இருந்துச்சு, இவ்வளோ இருக்குது விட்டமின் டி டேப்லெட்ஸ்லாம் வந்து இப்போ டெய்லி சாப்பிட்றேன். இது வந்து நான் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம் விட்டமின் டி டேப்லெட்ஸ்லாம். ஸோ அது இருக்கும். இந்த மாதிரி வெளியே போய் டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்றோம் வைக்கிறோம், கொலஸ்ட்ரால் லெவல் ஏறும், சரியா? கொலஸ்ட்ரால் லெவல் ஏறினா வெயிட்டு கூடும், வெயிட்டு கூடுச்சுன்னா அப்போ ப்ரெஷர் வரும், சுகர் வரும், எக்கச்சக்க பஞ்சாயத்து வந்து இதனால் இருக்குது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் சூதானமாக இருங்கடா இங்கே வர்றவங்க, சரியா? கண்டது கிடையாது, போய் சாப்பிடாதீங்க, போய் சாப்பிட்லாம், அதுக்காக சாப்பிடவே வேண்டாம்னு சொல்லலாம். நான் நம்ம கடைக்கெலாம் வந்து சாப்பிடுங்க, நம்ம கடையிலாம் நல்ல சாப்பாடு தான் போடுறோம் நம்ம. ஸோ சாப்பிடாதீங்க சொல்லலை, எல்லா இடத்துலையும் போய் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, வெளியே போய் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது, அதான் சொல்கிறேன்ல, இப்போ இந்தியன் க்ரோசரி ஷாப் இல்லாமல் ஆல்டின்னு சொல்லியிருக்காது, எல்லா ஊர்லேயுமே இங்கே இருக்கும் ஆல்டின்ற ஷாப். அது வந்து கொஞ்சம் சீப்பு, காய்கறி இதெல்லாம் வந்து காசு கூட இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. அப்புறம் லிடில் இருக்குது, மாரிசன்ஸ் இருக்குது, சயின்ஸ்பெரிஸ் கொஞ்சம் காசு கூட இருக்கும், ஆஸ்டா சயின்ஸ்பெரிஸ் வந்து கொஞ்சம் காசு கூட இருக்கும், மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணல. இந்த மாதிரி இந்த கடைகள்லாம் போய் காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. டின்டு ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க இந்த நாட்டில், எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். டின்டு ஃபுட்டுனா அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி நிறையா பண்ணி வச்சுருப்பாங்க, நிறையா ஃபுட்டில் இன்றைக்கி ஆட் பண்ண தான் செய்கிறாங்க, பட் ரொம்ப நல்லா தெரியுதில்ல, ரொம்ப அப்பேரண்ட்டாக தெரியுற விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாமே, சரியா? அதனால் நல்லா சாப்பிடுங்க முதல்ல இந்த நாட்டில் வந்து
உடம்பு தான் வந்து ரொம்ப முக்கியம் சரியா. ஏன்னா குளிர்காலத்துலலாம் உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணணுன்றத விட உடம்பு தாங்கணும் ஓகேவா. ஸோ நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் இந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் சங்கடமாகி போச்சு. என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா என்ன இல்லைண்ணே நாங்கள் மட்டும் இல்லை நிறையா பசங்க இப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட பேசுனா எல்லாருமே இந்த பிரச்சனையை தான் சொல்கிறாங்க. சரியாகவே சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்காகவே சாப்பிட்றது கிடையாது, ஹெல்த்தியான ஃபுட்டே சாப்பிட்றது கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த நாட்டுக்கு வந்து. நம்ம ஊரில் வந்து வீட்டில் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா பாட்டிலாம் இருந்தாங்க, இல்லை சித்தி சித்தப்பெல்லாம் இருந்தாங்கன்னா அவனை எல்லாம் செஞ்சு தருவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். நம்ம இந்த நாட்டில் வந்து அந்த இதெல்லாம் கிடையாது, நம்மளாக தான் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கரெக்டாக நல்ல சாப்பாடாக சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்குங்க சரியா. இதுதான் வந்து நான் சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். என்னை பார்ப்பீங்க என்னடா இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க, என்னோடய முதல் வீடியோ ரெண்டாவது வீடியோலாம் எடுத்து பாருங்கள். அதெல்லாம் வந்து நானே பயங்கர வெயிட்டு போட்டு தான் இருந்தேன். நான் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கண்ட்ரிக்கு வந்து, பட் ஸ்டில் இன்னும் நான் அப்போ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறமேலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை கம்மி பண்ணி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ. ஸோ சொல்லணும்னு தோணுச்சு. நிறையா பசங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க, வீட்லேயும் ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா, அப்பா அம்மாவும் ஊரில் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ அதனால் பார்த்து செய்ய முடியாத விஷயம் கிடையாது, கண்டிப்பாக செய்யலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ட்ரை பண்ணி நிறைய யூடியூப் வீடியோ இருக்குடா எல்லா இதெல்லாம் பாருங்கள், ஏதோ பாருங்கள் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் சரியா. ரைட் ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சேஃபாக இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. நன்றி, வணக்கம்.